हलो व्यूवर्स वेलकम टू एके इन्फो इन तमिल इनकी नम्मोड़े चैनल इन इंफर्मेशन पत्ती पाक पोरोना एल्लारुम एदिर्पार्त्त नेशनल स्कॉलरशिप पोर्टल वंदु ओपन आयिरुच्चु अदावदु 2020-21 आंडिरुक्काना मत्ती अरसांगत्तिलिरुंदु कुडुक्कक्कूडिय अनैत्तु मानवर्गलुक्कुम ஸ்கூல் படிக்கிறவங்க காலேஜ் படிக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் வந்து இப்போ ஓப்பன் ஆயிருச்சு அதை நம்ம எப்படி ஆன்லைனில் வந்து வீட்டில் இருந்தபடியே அப்ளை பண்ணலாம் சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் இந்த சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் ஒரு ஸ்டெப்பை நீங்கள் விட்டுட்டாலும் இதில் வந்து ஒரு சின்ன எரர் வந்தாலும் உங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களை எடுக்க மாட்டாங்க உங்கள் கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல்னு சொல்லிட்டு என்எஸ்பின்னு கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்காலர்ஷிப் வந்து அதோடைய ஹோம் பேஜ் வந்து இருக்கும் அதற்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அது மூலியமாகவும் நீங்கள் போய்க்கலாம் இந்த நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் கரண்ட் அகாடமிக்கு வந்து 2021 இருக்குது சரிங்களா இப்படியே போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன் கார்லையும் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ப்ரீ மெட்ரிக் எந்த கேட்டகரி வருவாங்க போஸ்ட் மெட்ரிக் யாரெல்லாம் வருவாங்க மெரிட் கம் யாரெல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்கான அந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் என்ன கேட்டகரியில் வருவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்காலர்ஷிப்பில் வந்து ரினியூவல் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லி ரெண்டு கேட்டகரியில் வருவாங்க அது போக வந்து இதில் என்னென்ன ஸ்காலர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ மெட்ரிக் போஸ்ட் மெட்ரிக் மெரிட் கம் பிடி ஸ்காலர்ஷிப் சொல்லுவாங்க என்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பல கேட்டகரிஸ் இருக்குது ஸோ இதுக்கெலாம் தனித்தனியாக நம்ம வந்து வீடியோ வந்து நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை பார்த்துக்கோங்க நம்ம வந்து வீடியோ வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் அப்ளை பண்ணியிருப்போம் இப்போ வந்து போன வருஷம் அப்ளை பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு வந்து இன்னும் காசு வரலைன்னா அதாவது 2019-20 ஆண்டுக்கான நீங்கள் விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆன்லைனில் இன்னும் வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலைன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அமௌண்ட்டு வந்தால் தான் நீங்கள் ரினியூவல் கேட்டகரியில் வருவீங்க அப்படி இல்லைனா அந்த ரினியூவலை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ வந்து 2019-20 ஆண்டுக்கான மாணவர்கள் வந்து விண்ணப்பிச்சிருப்பீங்க இன்னும் வந்து உங்களுக்கு காசு அமௌண்ட் வந்து என்ன பண்ணணும்னா அக்கௌண்ட்டுக்கு வரணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு அந்த ஸ்காலர்ஷிப் ஓப்பன் ஆயிருக்குல்ல ஒரு 3 வாரம் இல்லை 4 வாரம் வெயிட் பண்ணிக்கோங்க அது காசு வந்துட்டோன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ரினியூவலாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ரினியூவல் என்னன்னு சொல்லிட்டு தான் பிரத்யேகமாக நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் நான் வந்து உங்களுக்கு கார்டில் கொடுக்குறேன் அது போக வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்கும் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதை நோட் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ மறக்காமல் போய் பாருங்கள் ரினியூவல்னால் என்ன சொல்லி சொல்லுவோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ் கேட்டகரி அதாவது நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன் நான் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ண போகிறேன் இல்லை நான் ஸ்கூலை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நான் நோட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அது போக வந்து நான் 10th முடிச்சிருக்கேன் 10th முடிச்சு 12th போகும்போது அவங்களும் ஃப்ரெஷ் கேட்டகரியில் தான் வருவாங்க 12th முடிச்சு காலேஜ் போகும்போது அவங்களும் ஃப்ரெஷ்ஷாக கேட்டகரியில் தான் வருவாங்க சரிங்களா ஃப்ரெஷ்ஷன் மீன்ஸ் வந்து என்னென்னா புதுசாக அப்ளை பண்ணுறவங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு டாப்பில் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு லோகோ கொடுத்துருப்பாங்க அந்த நீங்கள் லோகோ நீங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நியூவாக ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வரும் டாப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த வந்து அகாடமிக் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2021 இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னால் வந்து ஹவு டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதில் பார்க்கும்போது வந்து பல டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் நீங்கள் என்ன ஸ்டேட் அது போக வந்து உங்களோட ஆதார் கார்டு எப்படி இருக்கணும் உங்களுடைய பாஸ்புக் அக்கௌண்ட் எப்படி இருக்கணும் அது மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆதார் கார்டு உங்களுடைய நேமில் இருக்கணும் அதுக்கப்புறம் ப்ரீ மெட்ரிக் என்ன போஸ்ட் மெட்ரிக் அப்படி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து உங்களுடைய நேமு மொபைல் நம்பரு இமெயில் ஐடி அக்கௌண்ட் டீட்டெயில் அக்கௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டாக இருக்கணும் அதில் தான் உங்கள் பேரண்ட்ஸ் அக்கௌண்ட்டோட ஜாயின் அக்கௌண்ட்டாக இருக்கணும் சரிங்களா அது போக வந்து உங்களோட ஆதார் கார்டு வந்து உங்களுடைய ஆதார் கார்டாக இருக்கணும் அப்புறம் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த இதை வந்து கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறவங்க வந்து அதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் இயர் பார்த்திங்கன்னா 2021 இருக்குது இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கும்போது முதல்ல வந்து ஸ்டேட்டு கேட்குறான் என்ன ஸ்டேட்டு நீங்கள் வந்து தமிழ்நாடா கேரளாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நான் தமிழாக கொடுத்துக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கேட்டகரியில் வந்து ப்ரீ மெட்ரிக்காக போஸ்ட் மெட்ரிக்காக கேட்குறாங்க ஆல்ரெடி சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கோம் ப்ரீ மெட்ரிக்னா என்ன பார்த்தீங்கன்னா அதில் டாப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 1-10th வந்து யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ மெட்ரிக்கில் வருவாங்க கீழே இருக்கக்கூடிய போஸ்ட் மெட்ரிக் யார் வருவாங்கன்னா +1, +2 காலேஜ் படிக்கக்கூடியவங்க வந்து என்ன கேட்டகரியில் வருவாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மெட்ரிக் போட்டுக்கோங்க 1-10th மட்டும் ப்ரீ மெட்ரிக் கொடுத்துக்கோங்க மற்ற எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து போஸ்ட் மெட்ரிக்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நேம் லிஸ்ட்டை பார்க்கும்போது வந்து ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களோட நேம் கொடுக்கணும் ஆதார் கார்டில் இன்ஷியல் இருந்தால் இன்ஷியல் கொடுக்கணும் ஆதார் கார்டை இன்ஷியல் இல்லைனா இன்ஷியல் வேண்டாம் கேப்ஸ்லேயே கொடுத்துக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து நேம் வந்து ஃபாதருடைய நேமோட ஜாயின் பண்ணியிருக்கும் அப்படி இருக்கவங்களோட அப்படி இருந்துச்சுன்னா
உங்களுடைய ஃபாதர் நேமையும் அட்டாச் பண்ணி அதாவது ஜாயின் பண்ணி உங்களுடைய நேமை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டைப்பு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் டைப்பு கொடுத்துக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துக்கோங்க, ஜெண்டர் கொடுத்துக்கோங்க, மொபைல் நம்பர், அது போக வந்து இமெயில் ஐடி. இமெயில் ஐடிக்கு அப்புறம் மொபைல் நம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இருக்கக்கூடியது கொடுத்துக்கோங்க, ஏன்னா ஓடிபி வரும், அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி எல்லாமே அதில் தான் வரும். நெக்ஸ்ட் இயருக்கும் உங்களுக்கு ஃபர்கெட் பண்ணி பாஸ்வேர்ட் எடுக்கிறா இருந்தாலும் இந்த மொபைலுக்கு தான் வந்து ஓடிபி வரும். ஸோ மொபைல் நம்பரை வந்து கேர்ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வந்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும் காலமில். ஃபஸ்ட்டு கேட்கும்போது என்ன கேட்குறாங்கன்னா ஐஎஃப்எஸ் கோடுன்னு கேட்குறாங்க. அது உங்களுடைய ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு கோடு இருக்கும், அந்த கோடு வந்து உங்களுடைய பாஸ்புக்கில் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் நம்பரையும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க, எதுவுமே மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஒன்ஸ் ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்டாலும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் நேமு பார்க்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுக்கும்போது சரியான முள்ள வந்து பேங்குடைய நேமும் என்னன்னா காட்ட ஆரம்பிச்சிடும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கன்வே பண்ணி எடுத்துக்கும். உதாரணத்துக்கு வந்து நான் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுக்குறேன், என்னென்னு பாருங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்குடைய ஒரு ஐஎஃப்சி கோடை வந்து நான் கொடுக்குறேன். அந்த கோடை கொடுத்தவுமே கீழே பார்க்கும்போது வந்து பேங்குடைய நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷோ ஆயிரும், அதாவது ஆட்டோமேட்டிக்காக அது ஜென்ரேட் ஆயிரும். அக்கௌண்ட் நம்பரையும் ஐஎஃப்சி கோடையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க, ஏன்னா ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்புகிறாங்க. ஸோ அது கேர்ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் வந்து ரெண்டில் மூணு முறை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது வந்து உங்களுடைய ப்ரூஃப், ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் கார்டு, அப்படி இல்லைனா வந்து அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஆதார் கார்டு நீங்கள் நம்பர் இருந்துச்சுன்னா ஆதார் கார்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டு ஆதார் கார்டு இருக்குது, நான் ஆதார் கார்டு நம்பரை வந்து நான் இது பண்ணிக்கிறேன். ஆதார் கார்டுக்கு அதை செலக்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன கேட்கணும்னா பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு காட்டுற மாதிரி உள்ள அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து எனபிள் ஆகும். அதாவது நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா ஆதார் கார்டு உள்ள அந்த இது வந்து எனபிள் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் கார்டோடைய நம்பர் அடிச்சுட்டு கேப்சா கோடு, அந்த கேப்சா இருக்கக்கூடிய வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கேப்சா வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டு முதல்ல என்ன பண்ணுங்கன்னா டாப்லேருந்து நம்ம செக் பண்ணுங்கள், நம்மளோட நேம் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, ஸ்காலர்ஷிப்போடைய கேட்டகரி தப்பாக கொடுத்துருக்கோமா. போன தடவை வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அப்புறம் நான் வந்து நிறைய அதாவது கேட்டகரிஸ் வந்து நான் தப்பாக கொடுத்துட்டேன், என்னால் வித்ட்ரா பண்ணி மறுபடியும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால் வந்து கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா எல்லா டீட்டெயிலும் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் செக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். எப்பவுமே வந்து ஒன்ஸ் செக் பண்ணாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏதாவது தப்பு பண்ணிடுவோம். ஸோ வந்து செக் பண்ணிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகும். அது என்ன ஐடினு பார்த்தீங்கன்னா டிஎன் 2020-20-21, அதாவது நம்ம அகாடமிக் இயர் இருக்கும்ல அந்த இயரை கொடுத்துட்டு 21 கொடுத்துட்டு ஒரு 14 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதுதான் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி. இந்த ஐடியை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அந்த ஐடியை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது மூலியமாக தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஐடியை காப்பி பண்ணி நம்ம கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த இதை கொடுத்தீங்கன்னா ஸோ வந்து நம்ம லாகின் பண்ணக்கூடிய ஐடி ஃப்ரெஷ்ஷாக வந்து லாகின் பண்ணக்கூடிய ஐடி வந்து ஓப்பன் ஆகும். இல்லை வந்து அப்ளிகேஷன் ஐடி நம்ம கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் ஓடிபி வந்து என்ன சொல்ல உங்களுடைய மொபைலுக்கு வந்து எல்லாமே வந்துடும். ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் வந்துடும். பாஸ்வேர்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டு சரிங்களா. நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு முன்னால் என்ன டீட்டெயில் கொடுத்தோமோ அந்த கரெக்டான அந்த பாஸ்வேர்டு வந்து நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் தான். டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேப்சா வெரிஃபிகேஷன் கோடை வந்து நம்ம கேட்கும். கேப்சா வெரிஃபிகேஷன் கோடை கொடுத்துட்டு லாகின் பண்ணுனா நம்ம வந்து இந்த வருஷம் அப்ளை பண்ணதுக்கான ஃபார்ம் அதாவது ஆன்லைன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள் நான் வந்து லாகின் பண்ணுறேன். அந்த கேப்சா வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கேப்சா கோடு நம்ம தப்பாக கொடுத்துருந்தாலோ பாஸ்வேர்டு தப்பாக கொடுத்தாலோ இது வந்து ஓப்பன் ஆகாது. கேப்சா கோடு கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு வந்து போகும். அதனால தான் நான் மொபைலை கையில் வச்சுக்க சொன்னேன். ஸோ ஓடிபி வந்து நீங்கள் கரெக்டான முள்ள வந்து கொடுத்துடணும். ஓடிபி வந்து நீங்கள் தப்பாக கொடுத்துடாதீங்க. அப்படி உங்களுக்கு ஓடிபி வரலன்னா என்ன பண்ணுங்கன்னா ரீ ஓடிபி கொடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் மொபைல் நம்பர் ஓடிபியே வரலனா என்ன பண்ணுங்கன்னா சேஞ்ச் மொபைல் நம்பர் இருக்குல்ல அந்த மொபைல் நம்பரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓடிபி அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஏன்னா அந்த ஸ்காலர்ஷிப்பில் வந்து எந்த ஒரு ப்ரைவசி தட்டு நடந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாருங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான். 8 கேரக்டர் இருக்கணும் சரிங்களா, 8 லெட்டர் இருக்கணும். அது வந்து ஸ்மால் லெட்டரு, கேப்ஸ் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஒவ்வொரு இதாக டைப் பண்ணும்போது வீக்கு, ஸ்ட்ராங்கு, வெரி வீக் அந்த மாதிரி நிறைய வரும். ஸோ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பாஸ்வேர்டை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க சரிங்களா. பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்து வெரி வீக்னு இருந்துச்சு, இப்போ வீக் இருந்துச்சு, மீடியம், இப்போ ஸ்ட்ராங். அதே நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ரெண்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க, கீழே வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெண்டு தடக்கை ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜ் வந்துடும், அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான ஹோம் பேஜ் வந்து வந்துடும். இதை பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய நேம் போட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோடய ஐடி போட்டு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்க்கும்போது அப்ளிகேஷன் ஃபார்மு, ஸ்டேட்டஸு, அது போக வந்து நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம்.
அது போக நம்ம பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறாங்களும் சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி பல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வித்ட்ரா நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோன்னா வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாலே சொன்ன மாதிரி ஒரு சில டீடைல் எடிட் பண்ண முடியாது, அதனால தான் எதுவும் தப்பானாதீங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒரே பிளேயாக இருந்தால் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ரிலீஜியன் கொடுத்துக்கோங்க, அப்புறம் கேட்டகரிஸ் என்ன கேட்டகரிஸ் வந்து கொடுத்துக்கோங்க, உங்களுடைய கேட்டகரிஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபாதர் நேமு, மதர் நேமு, ஆனுவல் இன்கம். ஆனுவல் இன்கம் வந்து எதை பார்த்து நீங்கள் கொடுக்கணுன்னா, உங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து இ சேவை மையம் மூலயமா அப்ளை பண்ணக்கூடிய அந்த வருமான சான்றிதழில் என்ன இன்கம் இருக்கோ அதை தான் கொடுக்கணும். அப்புறம் வந்து டேஸ்காலராக இல்லாத ஹாஸ்டலான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்ஸ்டியூட்டை வந்து நீங்கள் கரெக்டான முறையில் செக் என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஸ்கூல் அண்ட் காலேஜ் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குது, என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. முதல்ல வந்து ஸ்டேட்டும் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்க்கும்போது வந்து அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு செலக்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இன்ஸ்டியூட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு கீழே வந்து என்ன ஆகும்னா, கெட்டன் கொடுத்தது வந்து கீழே ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் சர்ச் அப்படி இருக்கலாம், அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம், அதாவது ஸ்கூல் நேம் எப்படி இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்காங்க. இப்போ நான் ஒரு காலேஜ் நேம் இது பண்ணுறேன், சதகத்துல்லா அப்பா காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ், அதை நான் டைப் பண்ணால் வருது. இப்போ நான் ஒரு ஸ்கூல் இது பண்ணிக்கிறேன், இந்த முஸ்லீம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு பண்ணும்போது நான் எந்த ஊரில் இருக்கோ உங்கள் ஊரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க, சரிங்களா? வேணா ஒரு ஸ்கூல் வந்து நிறைய நேம் இருக்கும், ஸோ உங்கள் ஊரில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல் நேமை வந்து நான் டைப் பண்ணிட்டு அதை நான் வந்து என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கான ப்ராசஸ் இது பண்ணுறேன், சரிங்களா? இப்போ நான் அப்ளை பண்ணுறது வந்து போஸ்ட் மெட்ரிக் கேட்டகரியில் வருவாங்க, அதனால் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் மட்டும் தான் காட்டும். நான் வந்து காலேஜுக்குள்ளதுக்கா இது கொடுத்தேன்னா எனக்கு வந்து காலேஜ் உள்ள டீட்டெயில் காட்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காட்டும். இதே நான் சதகத்துள்ள அப்பா காலேஜ் இல்லை ரோஸ்மேரி காலேஜ் நான் கொடுக்கும்போது என்ன காட்டும்னா, எனக்கு வந்து அங்கே உள்ள கோர்சஸ் காட்டும், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிக் டேட்டை பொறுத்த வரைக்கும், கிளாஸ் வந்து ப்ரெசென்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும், உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் நடந்தால் ஆன்லைன் கிளாஸை வந்து இது பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஸ்கூலில் வந்து கால் பண்ணி கேட்டாலே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுற கிளாஸை வந்து சொல்லுவாங்க. இந்த போர்டு தான் ரொம்ப முக்கியமான போர்டு, சரிங்களா? ப்ரீவியஸி போர்டு, இப்போ கரண்டில் உள்ள போர்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த போர்டுனா ஒன்றும் இல்லை, நம்ம படிக்கக்கூடிய ஸ்கூல்னால் நீங்கள் காமனாக ஸ்கூல் படிக்கக்கூடிய எல்லாருமே வந்து இது தான் வருவாங்க. என்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு செகண்டரி, அதாவது தமிழ்நாடு போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சென்னை, அந்த மாதிரி ஒன்று வரும். ஸோ நான் இப்போ நான் டைப் பண்ணுறேன், எல்லாருமே கவனிச்சுக்கோங்க. ஏன்னா காலேஜுக்கு ஒரு போர்டு மாறும், ஸ்கூலுக்கு வந்து காமனாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ளஸ் டூ படிக்கிறவங்க வந்து இந்த இதுதான், தமிழ்நாடு போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சென்னை, இது தான் ப்ளஸ் டூ என்ன ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ளஸ் டூ படிக்கிற எல்லாருமே இந்த கேட்டகரியில் தான் வருவாங்க. ஆனால் காலேஜ் படிக்கக்கூடியவங்க வந்து ஒவ்வொரு போர்டு இருக்கும், அதாவது ஒவ்வொரு காலேஜுக்குமே ஒவ்வொரு போர்டு. இப்போ வந்து நான் சதகுதுல அப்பா காலேஜ் படிக்கிறேன்னா எனக்கு வந்து யூனிவர்சிட்டி போர்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரனா பல்கலைக்கழகம் தான் எனக்கு யூனிவர்சிட்டி போர்டு. அதே மாதிரி நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வரும். நீங்கள் டிப்ளமோ படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி போர்டு வேறு, உங்களுக்கு காலேஜ் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன பண்ணுன்னா யூனிவர்சிட்டி போர்டு வந்து மாறும். நான் இப்போ வந்து நான் ஸ்கூல் கொடுத்துருக்கனால எனக்கு ஸ்கூல்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, காமனாக வந்து தமிழ்நாடு போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சென்னை இதுதான் கொடுக்கணும். ஸோ வந்து இப்போ நான் டென்த், நான் இப்போ வந்து நான் ப்ளஸ் டூ கொடுத்துருக்கனால ப்ரீவியஸ் வந்து நான் ஹையர் செகண்டரி தானே வருவேன், அதனால் வந்து ஹையர் செகண்டரி நான் கொடுத்துருக்கேன், ஹச்எஸ்சின்னு கொடுத்துக்கோங்க. அதுபோல் நீங்கள் லெவல்த்து நீங்கள் படிக்கிறீங்கன்னா ப்ரீவியஸ் நீங்கள் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஸ்கோர்ஸ் வந்து நீங்கள் டென்த் வரும். இதில் வந்து நீங்கள் நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் வந்து உங்களுக்கு அதிகமான இதில் வந்து அதிகமான விஷயம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இருக்குது. ஆனால் நான் ஷார்ட்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய இமெயில் ஐடியும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் இமெயில் பண்ணிக்கலாம், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய டென்த்து நம்பரு, அப்புறம் உங்களுடைய போர்டு, அப்புறம் நீங்கள் என்ன பாசிங் கியரு, டென்த்து வந்து பப்ளிக் ரோல் நம்பர் கொடுக்கணும், சரிங்களா? அதை பண்ணிக்கோங்க. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து NMMS அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதை பற்றி நான் அப்புறமா ஒரு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால், நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கும் பட்சத்தில் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய கார்டின் யாருன்னு கொடுத்துக்கோங்க. அது போக இதில் எக்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய டைப் என்னன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இதுக்கு நான் தனியாக ஒரு பிரத்யேகமாக ஒரு வீடியோ பண்ணுறேன். இப்போ நான் ஒரு ஓவரலாக வந்து உங்களுக்கு நான் தனியாக சொல்லிக்கிறேன். மாற்றுத்திறனாளிகள் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டு வந்து மற்றவங்கள விட அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பெர்சன்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. மாற்றுத்திறனாளிகள் உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து அந்த பெர்சன்டேஜை கொடுத்துக்கோங்க. நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மேரிடோட ஸ்டேட்டஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய உங்களுடைய ஃபாதர் இல்லை கார்டியன் ஒர்க்கு வந்து இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க, இல்லைனா அதர் கொடுத்துக்கோங்க. ஐஎஃப்எஸ்சி கோடும் அக்கௌண்ட் நம்பரும் எடிட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், நம்ம என்ன கொடுத்தாலும் ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. நம்ம ஃபாதர் நேம் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, மதர் நேம் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, இன்கமில் வந்து ஒரு சீரோ கம்மியாக இருக்கா இல்லை கூட போட்டிருக்காமா, அது போக எல்லாமே வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸ்கூல் கரெக்டாக கொடுத்துருக்காமா, இந்த ஊரில் தான் இந்த ஸ்கூல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நம்ம என்ன படிக்கிறோம், என்ன இயர் படிக்கிறோம், இந்த இயர் முடித்தோம், நம்மளுடைய போர்டு ப்ரெசன்ட் கிளாஸு, நம்மளுடைய மார்க்கு எல்லாமே நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமா. ஒன்ஸ் நம்ம செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா,
சேவ்னு கணக்கு கொடுங்க. ஏன்னா ஒன்ஸ் நம்ம சப்மிட் கொடுத்துட்டோன்னா எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்காது. அதுவும் காலேஜுக்கெலாம் போயிட்டு ஸ்கூலுக்கெலாம் போயிட்டுனா அவங்கள்ட்ட வந்து சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ ஒன்றுக்கு ரெண்டு தரக்கு நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா சேவன் கண்ணியும் அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் கொடுக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் நான் எல்லா டீட்டிலும் வந்து நான் கரெக்டாக கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் சேவன் கண்டினியூன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேஜுன்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேசிக்காக நம்ம அட்ரஸ்ஸு எந்த ஊரில் இருக்கோ அந்த மாதிரி தான் கேட்கும். நம்ம எதாவது இதில் எதாவது மிஸ் ஆயிருந்துச்சா நமக்கு மேலே டாப்பில் வந்து சேவன் கண்ணி கொடுக்கும்போது மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லி காட்டும். அது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நெக்ஸ்ட் பேஜ் கொடுக்கும்போது டிஸ்ட்ரிக்கு அதுக்கப்புறம் நம்ம என்ன தாலுக் நம்மளுடைய சட்டமன்ற தாலுக் இருக்குல்ல அது வந்து நம்ம கேட்கும். அதை நம்ம கொடுத்துக்கலாம். முதல்ல வந்து நான் டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து தாலுக்கு, அதுக்கப்புறம் நம்மளுடைய அட்ரஸ் மெயினாக கொடுத்துக்கோங்க. இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய அட்ரஸ் கொடுத்துக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நம்மளுடைய பின் நம்பர் சரிங்களா, பின் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. எதனால் ரெண்டு ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் டிசபிலிட்டி கொடுத்துருக்கேன், அதாவது எனக்கு மாற்றுத்திறனாளிகளுக்காக நான் ஒரு ஆப்ஷனை நான் வந்து எனேபிள் பண்ணனால எனக்கு ரெண்டு கேட்கும். நீங்கள் நார்மலாக உள்ளவங்க இருந்தால் அதாவது நான் எந்த ஒரு டிசபிலிட்டியும் இல்லை எனக்கு மாற்றுத்திறனாளி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா மாற்றுத்திறனாளி அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மட்டும் டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா இந்த ஸ்காலர்ஷிப்பை பார்த்தீங்கன்னா 50,000 நீங்கள் வந்துச்சுன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஒரு சில காலேஜில் ஒரு சில ஸ்கூலில் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க, அவங்க சொன்னால் அப்லோட் பண்ணுங்கள், மற்றபடி அப்லோட் பண்ண தேவையில்லை. ஏன்னா மேலே வந்து அப்படி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான். இதில் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் வந்து என்னென்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். அதேமாதிரி நீங்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். ஏன்னா அந்த மாற்றுத்திறனைக்கான சான்றிதழ் வந்து சப்மிட் பண்ணி அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் மட்டும் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். மற்றபடி உள்ள சர்டிஃபிகேட் வந்து எல்லாமே காமனாக கேட்கக்கூடிய இதுதான் கொடுத்துருக்காங்க, அதை நான் ஒவ்வொன்றா காட்டிகிட்டு இருக்கேன். போனாஃபிட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதை வந்து ஸ்கூலில் வந்து சைன் வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பொதுவாக அப்லோடிங்கே தேவையில்லை. நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து நீங்கள் ஸ்கூலில் கொடுத்தாலே போதும். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அது உங்கள் ஸ்கூல் காலேஜை பொறுத்து நீங்கள் கேட்டுக்கோங்க. டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லி கேட்டுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. டிசபிலிட்டியை பற்றி பார்க்கும்போது அதில் கொடுத்துருக்கான் பாருங்கள், டாக்குமெண்ட் வந்து ரெண்டு டாக்குமெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காப்புல. அதுக்கப்புறம் இதில் வந்து நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இன்னும் காலேஜ் ஓப்பன் ஆகலை, ஸ்கூல் ஓப்பன் ஆகலை, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட் வரும். காலேஜ் ஓப்பன் ஆகலை, ஸ்கூல் ஓப்பன் ஆகலைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் பிரச்சனை கிடையாது, எல்லாமே ஓப்பனில் இருக்குது. இப்போ முக்கியமாக தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரிசிப்ட்டு, மார்க்ஷீட்டு, இதை நீங்கள் ஸ்கூலில் போய் கேட்டாலே தந்துடுவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே அட்மிஷன் நடக்குது, ஆன்லைனில் கிளாஸ் நடக்குது, நம்ம ஃபீஸ் கட்டிட்டோம். ஸோ போன வருஷத்துடைய மார்க்ஷீட்டை வந்து ஒரு ரஃபாக ஒரு என்ன பண்ணுங்கன்னா ஸ்கூல்லேயோ இல்லை காலேஜ்லேயோ வந்து பேப்பரில் எழுதி அந்த மார்க்கை எழுதி அவங்களுடைய சீலு சைனை வச்சு இது வாங்கிருங்க. அது போதும், நம்ம வந்து அப்லோட் பண்ணுறனாலும் அதை அப்லோட் பண்ணிக்கலாம். அதோடைய பர்சன்டேஜை நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம இதில் போட்டுக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வித்ட்ரா பண்ணால் உங்களுக்கு ஐடி எல்லாமே க்ளோஸ் ஆயிரும், நீங்கள் மறுபடியும் முதல்ல இருந்து நீங்கள் பண்ணுற மாதிரி வரும். ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா, மேஜரான தப்பு, எடிட் பண்ண முடியாத நீங்கள் தப்பு பண்ணிட்டேன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுபோக வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய இமெயில் ஐடியும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். உங்களால் ஒரு சால்வ் பண்ண முடியாத ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுபோக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நேஷனல் ஸ்காலர்ஷிப்பில் வந்து பல வீடியோஸ் இருக்குது, அதாவது ரினியூவல் இருக்குது, அதுக்கப்புறம் என்எம்எம்எஸ் இருக்குது, அது போக வந்து இது போக ஏகப்பட்ட பிடி ஸ்காலர்ஷிப் இருக்குது, மாற்றுத்திறனுக்கான ஸ்காலர்ஷிப் இருக்குது, ஏகப்பட்ட ஸ்காலர்ஷிப் இருக்குது. இதில் வந்து நான் அடுத்தடுத்து நான் வீடியோ நான் பண்ணுறேன், நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்ன வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.